ஹலோ பேண்டிங் சேனல் பீப்புள் இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழில் டாஸ்க் ரொம்பவே வெறித்தனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து அப்படியே பற்றிட்டு ஃபயராக இருக்கு என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கில் வந்து குவாலிட்டி செக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க யார் அதுக்கு கேப்டனாக போட்டிருக்காங்கன்னா நம்மளோட ஆயிஷா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராம் ராமசாமி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு குவாலிட்டி செக்கராக வந்து போட்டிருக்காங்க இது ஃபர்ஸ்டே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கவும் சரி ரிசோர்சஸை வந்து அடிக்கிட்டு இருக்கும்போதும் சரி நம்மளோட ஆயிஷா போய் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பண்றாங்க அங்கங்க இங்க தலைய தொறிஞ்சிட்டு கையை வைக்கிறது இல்லன்னா வந்து மூக்கு நொடிட்டு கை வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அதாவது விஷயாச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிளிப்பிங் மாட்டுது என்ன மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள அசீம் இருக்கார்ல ஆமாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கை ஃபுல்லாக வந்து வேர்வை இருக்குது அந்த வேர்வையோட தலையை அப்படியே தொடச்சிட்டு ஃபுல் வேர்வையோட அந்த விஷயத்தை பேக் பண்ணியிருக்காங்க அங்கே எதுவுமே சொல்லாமல் நம்ம ஆயிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்மளோட ஆஃபீஸில் வந்து எல்லாரும் இன்வெஸ்டிகேட் இருக்கு எல்லாருக்குமே வந்து அவனோட இது வந்து பதிவு பண்ணுறாங்கல்ல அந்தத்துக்கு டேரெக்டாக வந்துட்டாங்க வந்துக்கிட்டு குவாலிட்டி செக்கிங் அப்போ கேள்வி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபுட்டில் எவ்வளோ வரும் ஒரு அன்ஹெல்த்தியாக ரொம்பவே வந்து கிளீனினஸ்ஸே இல்லாமல் அந்த அளவுக்கு மோசமாக வந்து பண்ணுறீங்களே எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரு நாங்கள் க்ளீன் பண்ணலையா நாங்கள் ஒழுங்காக பேக் பண்ணலையா என்னங்க இது அப்படின்னு சொல்லி நம்ம ஏடி கே அசீம் விக்கிரமன் விஜய மகேஸ்வரின் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆயிஷா வந்து ரொம்பவே வந்து கமல் கமல்சாரிடம் சர்க்காஸ்டிக்காக பேச கற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படியே வந்து அமைதியாகவே இருக்காங்க ஆமாம் நீங்கள் பேசிட்டீங்களா நான் பேசட்டுமா என்ன விஷயம் அப்படின்னா அசீம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாகவே வந்து கை ஃபுல்லாக வேர் வந்துச்சு தலை நெத்தி ஃபுல்லாக வேர் வந்துச்சு அதை அப்படியே தொடச்சிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் நல்லாவே பார்த்தேன் நீங்களும் போயின்னா போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் பேக் பண்ணியிருக்கீங்க அஞ்சு பேரும் தொடச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தொடச்சோம் தொடக்கல தொடச்சோம் தொடக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆயுஷா வந்து ரொம்பவே கான்சியஸாக இருக்காங்க ஆமாம் நீங்கள் தொட கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கேட்கும் நம்ம ராம் ராமசாமிக்கும் அவரை மோதிக்குது ராம் ராமசாமி ஒரு டைம்ல என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா இப்போ வந்து என்ன ராம் ராமசாமி நீங்க கூப்பிடக்கூடாது என்ன வந்து சேர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க என்னது சேர்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் சரிங்களா நான் வந்து ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன் நீங்க வந்து என்ன சேர்னு தான் கூப்பிடணும் நான் வந்து உங்களை ஏடிக்கேன்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் கூப்பிடல ஆமா நீங்க என்ன ஏடிக்கேன்னு தான் கூப்பிட்டீங்க என்ன நீங்க வந்து ஒரு மரியாதையாக கூப்பிடணும்ல நான் வந்து ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் என்ன மரியாதை டீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்தி மாதிரி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து புல்லா டீமுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த ரக்ஷிதா டீம்லாம் வந்து சைலண்டா அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா முழுக்கவே வந்து நம்மளோட ஆயுஷா விக்ரமன் தான் இருக்கு எல்லாருக்குமே ஒரு போன ஞாபகம் வந்த மாதிரி வீக் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த வாரம் வந்து இப்பவே ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே நடந்திருக்கு இன்னும் போக போக இந்த டாஸ்க் இத்தனை பேர் தான் வாங்க போதும் தெரியல தொடர்ந்து வெயிட் பண்ணி இருங்க நிறைய வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சந்திக்கலாம் நோட்டிஃபிகேஷன் உடனடியும் கிளிக் பண்ணிக்கங்க